புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மற்றும் உபகரணங்கள் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது. போரிமேடு பகுதியில் உள்ள அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 168 படுக்கை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக வழங்கப்பட்ட இந்த மருத்துவ உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார். விழுப்புரம் மாவட்ட பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் சட்டமன்ற அலுவலகத்தில் தங்கள் குறைகளை மனுக்களாக அளிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்கள் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்து அதனை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணனிடம் ஒப்படைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் அனைத்து கடைமடை வரை சென்று சேர வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை மற்றும் மருதையாறு வடிநிலக் கோட்டம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். அப்போது மழைக்காலங்களில் வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணீரின் கன அளவு கரைகளை உடைக்காமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் வாய்க்கால்களின் கரைகளை பலப்படுத்த சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் புரட்சி ஏற்படுத்தும் வகையில் திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்காவில் செயல்பட்டு வரும் மென்பொருள் நிறுவனத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்காவில் தற்போது வரை 2 நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் அங்கு மேலும் பல நிறுவனங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் அப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினை குறித்து தமிழக அரசுக்கு கிடைத்த புகார்களின் அடிப்படையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், சாயல்குடி நரிப்பையூர் கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட உள்ள குதிரைமொழி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆகியவை குறித்து அமைச்சர் கே என் நேரு மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கே என் நேரு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 130 கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள கொரோனா ஊரடங்கு இம்மாதம் 21ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் நீட்டிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உணவகங்களில் 50% பேர் அமர்ந்து சாப்பிட அனுமதி மற்றும் அரசு தனியார் நிறுவனங்களில் 100% ஊழியர்கள் பணி செய்யலாம் போன்ற தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஊழியர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நடைமுறையில் இருந்த மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் முடிவடைந்ததைத் தொடர்ந்து தூத்துக்குடி மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் இன்று அதிகாலை மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டின் தடைக்காலம் முடிவடைந்துள்ளதால் மீனவர்கள் மீண்டும் தங்கள் மீன்பிடி தொழிலை தொடங்கியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து நீதிபதிகளும் இணைந்து கொரோனா பொது முடக்கத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள எளம்பலூர் பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு உணவுப் பொருட்கள் தொகுப்பு அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அப்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் ஆர் லதா திருநங்கைகளின் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். டாக் அதாலத் எனப்படும் தபால் துறை குறை தீர்ப்பு நடவடிக்கைகள் இம்மாதம் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு சென்னையில் நடைபெறும் என்று தபால் துறை அறிவித்துள்ளது. சென்னை மாநகர மேற்கு மண்டலத்திற்காக நடத்தப்படும் இந்த குறை தீர்ப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 2-8-3-4-1-6-6-8 மற்றும் 2-8-3-4-2-5-5-4 ஆகிய
சிறப்பு தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் டூ சென்னை சிட்டி சவுத் டாட் டிஎன் அட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சலிலும் சென்னை தெற்கு மண்டல பொதுமக்கள் தங்கள் குறைகளை இம்மாதம் 21ஆம் தேதிக்குள் பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மரணமடைந்து திருவள்ளூரை சார்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் சத்தியசாட்சியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பின்னர் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருவள்ளூரை அடுத்த ஈக்காடு பகுதி முன்னாள் ராணுவ வீரரின் மகனான சத்தியசாட்சி மத்திய பாதுகாப்பு படை பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். நக்சலைட்டுகள் அதிகமுள்ள பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது.